அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர்க்கத்து அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடையார்களே இஸ்லாத்தில் வெளிப்பட்ட நபித்துவத்தின் அடையாளங்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இம்ரான் இபுனு ஹுசைன் ரலி அல்லாஹொன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி நபிசல்லாஹுலே வசலம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் கைபரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தோம் இரவின் ஆரம்பத்தில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் அதிகாலை நேரத்தின் முகப்பை இரவின் கடைசி பகுதியை நாங்கள் அடைந்தபொழுது ஓய்வெடுப்பதற்காக ஓரிடத்தில் தங்கினோம் சூரியன் உச்சிக்கு வரும் வரை நாங்கள் எங்களையும் மீறி கண்ணையர்ந்து விட்டோம் உறக்கத்திலிருந்து கண்விழித்தவர்களில் அபுபக்கரே முதலாமாவராக இருந்தார் இறை தூதர் தாமாக கண் விழிக்காத வரை அவர்களை உறக்கத்திலிருந்து எவரும் எழுப்புவதில்லை அடுத்து உமர் அலி அல்லாஹ் ஒன்பு அவர்களும் கண் விழித்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு குரலை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறலானார்கள் உடனே நபி நபிசல்லல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் கண்விழித்து சிறிது தொலைவு சென்றதன் பின் தம் வாகனத்தில் இருந்து இறங்கி எங்களுக்கு அதிகாலை தொழுகையை தொழுகை நடத்தினார்கள் அப்போது ஒருவர் எங்களுடன் தொழாமல் கூட்டத்தாரை விட்டு தனியே விலகியிருந்தார் நபிசல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் தொழுகையை முடித்து திரும்பியவுடன் இன்னாரே எங்களுடன் நீ ஏன் தொழவில்லை என்று கேட்டார்கள் அவர் எனக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார் உடனே நபி நபிசல்லா அவர்கள் மண்ணில் தயமும் செய்யும்படி அவருக்கு கட்டளையிட்டார்கள் பிறகு அவர் தொழுதார் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் என்னை ஒரு வாகனத்தில் தமக்கு முன்னால் அமர்த்தினார்கள் அப்போது எங்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது நாங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தின் மீது தோளினாலான தண்ணீர் பைகள் இரண்டிற்கிடையே தன் இரண்டு கால்களையும் தொங்கவிட்டிருந்த பெண்ணொருத்தியை நாங்கள் கண்டோம் அவளிடம் நாங்கள் தண்ணீர் எங்கே உள்ளது என்று கேட்டோம் அதற்கு அவள் தண்ணீர் இங்கு இல்லை என்று சொன்னாள் நாங்கள் உன் வீட்டார் உள்ள இந்த பகுதிக்கும் தண்ணீர் உள்ள இடத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு என்று கேட்டோம் அவள் ஒரு பகலும் ஒரு இரவும் பயணம் செய்யும் தூரம் என்று சொன்னாள் நாங்கள் அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹு அலைவசலம் அவர்களிடம் நீ நட என்று சொன்னோம் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹு அலைவசல்லம் என்றால் யார் என்று கேட்டாள் அவளை தண்ணீர் தர சம்மதிக்க வைக்க எங்களால் முடியவில்லை இறுதியில் அவளை அழைத்து கொண்டு நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் நாங்கள் சென்றோம் அவள் நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களிடமும் எங்களிடம் பேசியதைப் போன்றே பேசினாள் தான் அனாதை குழந்தைகளின் தாய் என்று நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் சொன்னதை தவிர உடனே நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அவளுடைய தண்ணீர் பைகள் இரண்டையும் கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டு அவற்றின் வாய்கள் இரண்டிலும் தம் கரத்தால் தடவினார் அந்த பையின் வாய்கள் இரண்டிலும் தம் கரத்தால் தடவினார்கள் தாகமுடன் இருந்த நாங்கள் நாற்பது பேரும் தாகம் தீரும் வரை அவற்றிலிருந்து தண்ணீர் பருகினோம் எங்களுடன் இருந்த ஒவ்வொரு தோல் பையையும் ஒவ்வொரு தோல் பாத்திரத்தையும் நாங்கள் நிரப்பிக்கொண்டோம் எங்கள் ஒட்டகம் ஒன்றுக்கு மட்டும் அதனால் தாக்கு பிடிக்க முடியும் என்பதால் தண்ணீர் குடிப்பாட்டவில்லை அந்த தோல் பை தண்ணீர் நிரம்பி வழிந்த காரணத்தினால் அதன் வாய் பிளந்து போகியிருந்தது பிறகு நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் உங்களிடம் இருக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வாருங்கள் என்று தம் தோழர்களுக்கு உத்தரவிட்டார்கள் தோழர்களும் கொண்டு வந்து தர நபிசல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக ரொட்டி துண்டுகளையும் பேரிச்சம் பழங்களையும் ஒன்று திரட்டி அவளுக்கு வழங்கினார்கள் இறுதியில் அவள் தன் வீட்டாரிடம் சென்று நான் மக்களிலேயே மிக வசீகரமான ஒருவரை அல்லது அவர்கள் முஸ்லிம்கள் நம்புவதைப் போல் ஒரு இறை தூதரை சந்தித்தேன் என்று சொன்னாள் அல்லாஹ் அவளுடைய அந்த குலத்தாருக்கு அப்பெண்ணின் வாயிலாக நேர்வழி அளித்தான் எனவே அவளும் இஸ்லாத்தை ஏற்றாள் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள்